வணக்கம் தமிழ் மக்களே இன்னையோட சினிமா அப்டேட்களை பாக்கலாம் வாங்க நடிகர் விஜயின் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் படம் தி கோட் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பெரும்பகுதி முடிந்துவிட்டது இந்நிலையில் படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு மட்டும் நடைபெற்று வருகின்றது படத்தில் இருந்து ஏற்கனவே இரண்டு பாடல்கள் ரிலீஸ் ஆனது இதில் முதல் பாடல் விஜய் ரிலீஸ் ஆனது இந்த பாடல் கலவையான விமர்சனங்களை பெற்றது அதேபோல் அவரது ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு ரிலீஸான மெலடி பாடல் உலக அளவில் ட்ரெண்டிங்கில் முதல் இடத்தினை பெற்றது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த படத்திற்கு யுமன் சங்கர் ராஜா இசை அமைத்துள்ளார் இந்த படத்தில் சினேகா இவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் மேலும் படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்த் நடித்திருப்பதை போல் காட்சி அமைக்கப்பட்டுள்ளது படத்தில் விஜய் இரண்டு கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இந்நிலையில் விஜய் தனது அரசியல் கட்சி தொடங்கியதாக அறிவிப்பு வெளியிட்டபோது போது தற்போது ஒப்புக்கொண்டுள்ள படங்களில் மட்டும் நடித்துவிட்டு முழுக்க முழுக்க அரசியலில் கவனம் செலுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார் இதனால் தற்போது விஜய் நடித்து வரும் தி கோட் படம் அவரது அறுபத்தி எட்டாவது படமாகும் அதேபோல் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்கவும் அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துவிட்டார் என கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடித்து முடித்துவிட்டு ஒட்டுமொத்தமாக சினிமாவில் இருந்து விலக உள்ளார் கடந்த சில வாரங்களாக அறுபத்தி ஒன்பதாவது படத்தினை இயக்குனர் எச் வினோத் இயக்க உள்ளார் என்ற தகவல் வெளியானது இந்த படத்தின் கதை ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் படத்தில் விஜய் ஒரு போராட்டக் குழுவின் தலைவராக நடிக்க உள்ளார் எனவும் கூறப்படுகிறது இப்படியான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கும் போது நடிகை ரம்பா மற்றும் அவரது குடும்பத்தினர் விஜயுடன் சந்திப்பு நடத்தியுள்ளனர் இது தொடர்பான புகைப்படங்களை ரம்பா தனது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் ரம்பாவின் மகன் ஷிவீனை விஜய் தூக்கி தனது இடுப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் அவரது இரண்டு பெண் குழந்தைகளுடனும் ரம்பாவின் கணவருடனும் உரையாடுகின்றார் இந்த புகைப்படங்களை வைத்து தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேச்சு ஒன்று பரவலாக உலாவி வருகின்றது அதில் நடிகை ரம்பாதான் விஜய்யின் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் அவருக்கான ஜோடி என கூறப்படுகின்றது மேலும் அந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படம் என்பதால் அதன் டான்ஸ் மற்றும் அதிகப்படியான ரொமான்ஸ் காட்சிகளுக்கு இடம் இருக்காது என கூறப்படுகின்றது படத்தில் விஜய் ஐம்பது வயதை எட்டியவருக்கான கதாபாத்திரத்திலேயே நடிக்கின்றார் எனவும் கூறப்படுகிறது இதனால் அந்த கதாபாத்திரத்துக்கு ஜோடியாக அவருடன் ஏற்கனவே நடித்த கதாநாயகிகளில் ரம்பாவை விஜய் டிக் செய்துள்ளார் என கூறப்படுகின்றது இது குறித்த அதிகாரபூர்வ அறிவிப்பு தி கோட் பட ரிலீஸ் ஆன பின்னர் வெளியாகும் என கூறப்படுகின்றது ஏற்கனவே விஜய் மற்றும் ரம்பா இருவரும் மின்சார கண்ணா என்றென்றும் காதல் நினைத்தேன் வந்தாய் ஆகிய படங்களில் இணைந்து நடித்துள்ளனர் அது மட்டுமன்றி தளபதியின் அறுபத்தி ஒன்பதாவது படம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதன்படி இந்த படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது சமீபத்தில் மோகன்லாலை சந்தித்து எச் வினோத் கதை சொன்னதாகவும் கதை பிடித்ததால் மோகன்லால் படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டதாகவும் குரல் கேட்கின்றன ஏற்கனவே விஜய்யும் மோகன்லாலும் ஜில்லா படத்தில் இணைந்து நடித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்